இந்த பிரம்மாவும் அவங்க பொண்டாட்டியும் ஒரு பெரிய கிரிமினல்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரு வந்து ஃபோனை போடுறாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ உங்கள் வீடை பார்க்க வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை போடுறாங்க ஆனால் இந்த சிவகாமி என்னென்னமோ பேசி சால்வ் பண்ணி வச்சுட்டான்னு சொல்லலாம் ஸோ இப்போ இவங்க அந்த வீடை பார்க்க போகும்போது அவங்க அப் ரொம்ப நீட்டான காமிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் ஒன் ஹவர் டைம் கொடுங்க நாங்கள் அதுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படி இப்படின்னு சமாளித்து வச்சுட்டாங்க அண்ட் இந்த வேலு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்வி இல்லாமல் ஸோ வேலு நம்ம செல்வியை திரும்ப கூப்பிட போவாங்களா மாட்டாங்களா அப்படி வேலு கூப்பிட போகும்போது நம்ம செல்வி வேலு கூட வருவாங்களா மாட்டாங்களான்னு தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டிருக்காங்க ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பட்டனை கேட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரு வந்து அவங்க வீட்டு பக்கத்துல போய் நின்னுட்டு ஃபோனை போடுறாங்க அப்ப அந்த சிவகாமி சமாளிச்சா பாருங்க எப்பா ஏன்னா அவங்க அப்பனும் குடிச்சிக்கிட்டு இருக்கான் அவனும் சிகரெட் அடிச்சிட்டு வீட்டில ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சோ இந்த நிலமையில அவங்க இந்த வீட்டில வந்து பார்த்துட்டா ஜோலியே முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சிவகாமிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால போட்டு மலு மலப்புன்னு மலி கோயிலில் இருக்கேன் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு சொல்லி கடைசியாக ஒரு மணிநேரம் விட்டு வாங்க கரெக்டாக நான் வீட்டில் இருப்பேன் அப்போ வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த திருவும் அடிமுட்டாலான்னு அவர் இருக்காரு இல்லையா ஸோ அவர் வந்து நான் அப்போவே வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு கீர்த்தி அவர் போய் பார்த்துட்டு கரெக்டாக அப்போ போகலாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்குள்ளேயே அந்த பிரம்மாவோட வீட்டை அப்படியே நீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் குடித்த பாட்டிலை காணும் எதையுமே காணும் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி க்ளீனாக வைக்கிறாங்க ஸோ வேறு லெவலாக வீட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த திரு போயிட்டு ஒரு டவுட்டும் அவங்க குடும்பத்துக்கு மேலே வராது ஸோ இந்த கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அங்கே தான் போய் இந்த கல்யாணம் நிற்கணும்னு இருந்தால் அங்கே தான் போய் நிற்கும் அண்ட் அப்படி தான் காட்டுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போதா கோச்சிக்கிட்டு நம்ம செல்வி வந்து அந்த வீட்டை விட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்க அப்பா ஊட்டிலாம் விடுறாங்க இப்போ நம்ம செல்விக்கு ஏன்னா அவங்க அப்பா சாப்பிடலன்னா நம்ம செல்வி சாப்பிட மாட்டாங்க செல்வி சாப்பிட்லனா அவங்க அப்பா சாப்பிட மாட்டாங்க அதனால் செல்வி வந்து அவங்க அப்பாவே வீடியூட சொல்லிட்டாங்க அதனால் அவங்க அப்பா சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் நம்ம செல்வி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்க அந்த வீட்டில்னு சொல்லலாம் அண்ட் அவங்க அம்மா எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க பட் ஆனால் நம்ம செல்வியும் கேட்குற மாதிரி இல்லை அவங்க அப்பாவும் கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா என்னை மதிக்காத வீட்டில் நான் எதுக்கு அங்கே இருக்கணும் அண்ட் என்ன ஒரு பீஸா கூட மதிக்க மாட்டேன்றாங்க நான் என்னத்தை பண்ணுறது ஏதாவது சொன்னால் அவங்க அண்ணன் சொல்கிறது தான் எல்லாம் நடக்கணும் அது தான் நடக்கணும் இது தான் நடக்கணும்னு இருந்தால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அவரோட ஈகோ பெருசுனா என்னோடய ஈகோவும் பெருசு தான் நம்ம செல்வி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வேலு வந்து ஈகோடு அங்கே நிற்கிறது சரி பட் ஆனால் அவர் செல்வி இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம் இப்படி ஃபீல் பண்ணுறதுலாம் மேட்ரு இல்லை செல்வி பக்கம் இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம செல்வி எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அண்ணன்

அப்பா ஏதாவது சொன்னால் கூட அதுதான் சரின்னு கண்மூடித்தனமாக நம்பாதீங்கன்னு நம்ம செல்வி எவ்வளவோ தடவை சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நம்ம செல்வியால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் ஸோ அதனால தான் செல்வி அங்கேருந்து வந்துட்டாங்க அந்த வேலு அவங்க அண்ணனுக்காக அவங்க அப்பாவே அடிக்க வரும்போது ஸோ செல்வி அவ்வளோ கேவல கேவலமாக அவங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் அந்த வேலு எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் இதுக்கு மட்டும் ரியாக்ஷன் காட்டினோடனே நம்ம செல்விக்கு உட்கோந்துச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க ஸோ இனிமேல் வேலுவே வந்து நம்ம செல்வியை கூப்பிட்டாலும் கன்ஃபார்ம் செல்வி அவ்வளோ சீக்கிரமாக அந்த வேலை கூப்பிட்டோன்னே போக மாட்டாங்க ஸோ அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பாய் பாய்